பேரழிவுகள் தாங்க முடியாத வடுக்களை ஏற்படுத்துகின்றன. பேரழிவு குறைப்பு தினமான இன்று அது பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை தாங்கி வருகிறது இந்த நாள் பகுதி. உலகளாவிய அளவில் காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு வகையில் மனித குலத்திற்கு பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பேரழிவுகளை பல கோணங்களில் இனம் காட்டலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய அழிவுகள், அதாவது யுத்தத்தால் ஏற்படும் அழிவுகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். செயற்கை காரணிகளை தவிர இயற்கை காரணிகளாலும் உலகளாவிய ரீதியில் பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இயற்கை காரணிகளால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை அல்லது பல பிரதேசங்களை அல்லது பல நாடுகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடியதாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம். இயற்கை பேரழிவை கட்டுப்படுத்துவது என்பது நீண்ட விவாதத்திற்கு உரியது. ஆனால் பேரழிவில் இருந்து மக்களை காப்பது மிகவும் முக்கியமானது. இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் நோக்கம். 2030 பேரழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தல் என்பதே இந்த ஆண்டுக்கான குறிக்கோள் வாக்கியமாக உள்ளது. பேரழிவு குறித்த விழிப்புணர்வை வலியுறுத்தும் நாள் இந்த நாள்.